அனைவருக்கும் வணக்கம். வரண்டா ரேஸ் டிஎன்பிசி டீம்லேருந்து நான் உங்கள் சூரிய பிரகாஷ். ஸோ குரூப் டூவுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது டிலே ஆகிறதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். டிலே ஆனாலும் அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை நல்லா பண்ணியிருக்கக்கூடிய மாணவர்கள் அதற்கான மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரைட், மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ வேணாலும் அவங்களுக்கு அந்த டேட் அப்படிங்கிறது ரிசல்ட் வெளியாகிறப்பே நமக்கு தெரிய வரும். இந்த குரூப் டூ மெயின்ஸுக்கு முன்னாடி ஒரு மெயின்ஸ் நடந்தது, 2018 வெளியான கம்பைன்டு குரூப் டூ எக்ஸாம் இன்டர்வியூ போஸ்ட். அதோடைய மெயின்ஸ் எக்ஸாம் 2019 நடத்துனாங்க, ஓவரால் ரிசல்ட்டும் 2019 வெளியாச்சு. இப்போ அதோடைய மெயின்ஸில் எவ்வளவு கட் ஆஃப் எடுத்தவங்களுக்குலாம் சர்வீஸ் கிடைச்சிச்சு அப்படிங்கிறது ஒரு கிளான்ஸ் வச்சுருந்தா, ஸோ இந்த வருஷம் நம்ம மெயின்ஸில் எவ்வளோ ஸ்கோர் போட்டால் என்ன மாதிரி சர்வீசஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? ஏன்னா அந்த 2019 மெயின்ஸ் எழுதினப்ப என்ன சிலபஸோ சேம் சிலபஸ் அப்படி எங்கேயும் இருக்குது. 2019 மெயின்ஸ்லையும் 300 மார்க்குக்கு தான் எழுதணும். ஸோ இப்போ வரக்கூடிய 2022 அல்லது 23 நடக்கக்கூடிய அந்த எக்ஸாமிலையும் நம்ம மெயின்ஸை இந்த குரூப் டூவில் 300 மார்க்குக்கு தான் எழுத போகிறோம். ஸோ சிலபஸில் நோ சேஞ்ச், டோட்டல் மார்க்கில் நோ சேஞ்ச், இன்டர்வியூ மார்க்கில் நோ சேஞ்ச். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த 2023 மெயின்ஸ் எழுதக்கூடிய எக்ஸாம் அந்த இதில் எவ்வளோ மார்க் நம்ம மெயின்ஸில் எடுக்கணும் அப்படிங்கிறத லாஸ்ட் இயர் டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய குரூப் டூ மெயின்ஸ் கட் ஆஃப் வச்சு நம்ம இங்கே கோத்ரூ பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸோ இந்த வீடியோ தான், சரிங்களா, கட் ஆஃபினுடைய வீடியோ. ஸோ இதில் நம்ம இங்கிட்ட ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஓவரால் மார்க். நான் அந்த கர்சர் காட்டுறது பார்த்தீங்களா, இது ஓவரால் மார்க். இந்த ஓவரால் மார்க்கில் பாருங்கள், ஃபஸ்ட்டு மார்க்கே 340 210.50, அதுதான் குரூப் டூலையே ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கின மார்க். அவங்க வாங்கின டேட் ஆஃப் பர்த் 19/9/1997 பிறந்தவங்க, பிசி கம்யூனிட்டி ஃபீமேல் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதுதான், ரைட்டுங்களா? ஸோ இவங்க இந்த மார்க் 210.50 அப்படிங்கிறது ஓவரால் மார்க், அதாவது மெயின்ஸ் மார்க்கும் இன்டர்வியூ மார்க்கும் சேர்ந்தது. இவங்க அந்த மெயின்ஸில் மட்டும் எவ்வளோ மார்க் வாங்கினாங்க அப்படிங்கிறத பார்த்தலாமா? ஸோ மெயின்ஸில் மட்டும் அவங்க வாங்கின மார்க், ஸோ அந்த ரோல் நம்பரை தேடி பார்த்துருவோம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். 120, 129, 150. எஸ், ஸோ இப்போ நான் கர்சலை காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதே கேண்டிடேட் அவங்க மெயின்ஸில் 300 மார்க்குக்கு அவங்க வாங்கியிருக்கக்கூடிய ஸ்கோர் அப்படின்னா 180.50. அதான் அவங்க வாங்கியிருக்க மார்க். இன்டர்வியூவில் 40 அவங்க வாங்கியிருக்கிற மார்க் 30. ஸோ ஓவரால் மார்க் 210.50, சரிங்களா? ஸோ இவங்க தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கிறாங்க. சரி, அப்படின்னா லாஸ்ட் மார்க் வாங்கினது யாரு, அவங்களுடைய மார்க் என்ன வந்திருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலையும் பார்ப்போமா? சரி, ரைட். ஸோ லாஸ்ட் இதில் வாங்குறவங்க மார்க் பார்ப்போம். ஸோ லாஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் மார்க்கே 102, ஓவரால் மார்க்கே 102. அவங்க ஷெட்யூல்டு கேஸ்ட்டு மேலு, ஆனால் எக்ஸரிஸ்மென்ட் கோட்டா, சரிங்களா, இங்கே ஸ்பெஷல் கோட்டாவில் எக்ஸரிஸ்மென்ட் கோட்டாவில் காட்டுது. சரி, அப்படின்னா நார்மல் கோட்டாவில் இருக்கக்கூடியவங்க மார்க்கு பார்ப்போம். ஸோ நார்மல் கோட்டாவில் எவ்வளோ மார்க் வந்திருக்கு, ஏன்னா ஸ்பெஷல் கோட்டாலாம் இருக்கக்கூடியவங்களுக்கு மார்க்கு கம்மியாகும், அது நமக்கு தேவையில்லை, அது அந்தந்த இதில் இருக்கக்கூடியவங்க இந்த PDF-ஐ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நார்மல் எந்த ரிசர்வேஷன் கோட்டாவும் இல்லாதவங்க மினிமமாக எந்த மார்க் எடுத்து இதில் சர்வீஸ் வாங்கியிருக்கிறாங்க ஸோ அப்படிங்கிறதையும் பார்த்துருவோமா? ரைட். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வராங்க, சரிங்களா, இவங்க 142 ஷெட்யூல்டு கேஸில் ஃபீமேல். ஸோ இவங்க எந்த ஒரு ரிசர்வேஷன் கோட்டாவும் இல்லை, சரிங்களா, அதாவது ஸ்பெஷல் கோட்டாவும் கிடையாது, கம்யூனிட்டி ரிசர்வேஷன் மட்டும்தான். அதில் 142 வாங்கியிருக்கிறாங்க, மெயின்ஸ் மார்க் அண்ட் இன்டர்வியூ மார்க் ரெண்டுமே சேர்த்து. இந்த கேண்டிடேட் மெயின்ஸில் மட்டும் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்போமா? ஸோ இந்த கேண்டிடேட் மெயின்ஸில் மட்டும் வாங்கியிருக்கிறது 100, 21, 81, 80. ஸோ அந்த கேண்டிடேட்
மெயின்ஸில் 300 மார்க்குக்கு 124 மார்க் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இருக்கிறதுலே லோயஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சரிங்களா, எந்த ஒரு கோட்டாவும் இல்லாமல் இருக்கிறதுலே லோயஸ்டில் வந்தது 124. ஸோ அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க் அப்படிங்கிறப்ப 180.50 300க்கு மெயின்ஸில், லோயஸ்ட் மார்க் 124. ஸோ இவ்வளோ தான் வந்திருக்குது. ஸோ 300 மார்க் நம்ம எழுதுகிறப்ப ஆவரேஜாக பார்த்தோம்னா 60% ஆஃப் மார்க் தான் எவாலுவேட்டர்ஸ் நமக்கு அவார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவுட் ஆஃப்லாம் இங்கே போடுறதே கிடையாது, சரிங்களா. ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே மார்க்கை ரொம்ப எவ்வளவு தூரம் கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக திருத்த முடியுமோ அவ்வளோ தூரம் ஸ்ட்ரிக்டாக திருத்தி தான் இங்கே மார்க் போடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குது. ஒரு எக்ஸாமினுடைய கட் ஆஃப் அப்படிங்கிறது அந்த மார்க்கு மட்டும் பேஸ் பண்ணுறதில்ல, அதோடைய வேக்கன்சியும் நம்ம பேஸ் பண்ணி தான் பார்க்குறது, ரைட். ஸோ இந்த 2018 வந்த இந்த குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் 2019 தான் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு. அதில் வேக்கன்சி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். வேக்கன்சி அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறப்ப 1199, நான் மேலே டைப் பண்ணிடுறேன் நம்பர் இல்லை, 1199 வேக்கன்சி வந்திருந்துச்சு, ரைட்டுங்களா. ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி அப்படிங்கிறப்ப ஃபைனலாக குரூப் 2 வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகி 1334 போஸ்ட்டை ஃபில் பண்ணாங்க. 1334 போஸ்ட்டை ஃபில் பண்ணாங்க. ஸோ 1334 போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு மார்க் மெயின்ஸில் 300க்கு 180.5, லோயஸ்ட் மார்க் 300க்கு 124, சரிங்களா, 124, 125. ஸோ இதான் 124 தான், ரைட். ஸோ இதுதான், இதுக்குள்ளார ஒவ்வொரு கம்யூனிட்டியும் பொறுத்து வேரி ஆகுது. நம்ம ஓவராலாக கம்யூனிட்டியை மட்டும் பார்க்காம ஹையஸ்ட் மார்க் எவ்வளவு, லோயஸ்ட் மார்க் எவ்வளவு, எந்த ஸ்பெஷல் கேட்டகரியும் இல்லாமல் அப்படின்னு பார்த்துருக்குறோம். இதில் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது, இந்த எக்ஸாம் நானும் எழுதினேன், இதில் என்னுடைய ரேங்க் லிஸ்ட்டில் இந்த நம்பர்ஸில் என்னுடைய பேரும் இருக்குது ரேங்க் லிஸ்ட்டில், ரைட். அது அப்பாற்பட்டது. இதுக்கப்புறம் இந்த எக்ஸாமினுடைய பேட்டர்ன் மாறி இருக்கு. 2019 நடந்த அந்த மெயின்ஸ் எக்ஸாமினுடைய பேட்டர்னில் 3 மார்க் கொஸ்டின், 8 மார்க் கொஸ்டின், 15 மார்க் கொஸ்டின், 30 மார்க் கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ அப்படின்னா 4 லெவலில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சரிங்களா. மார்க் வந்து 4 ஸ்பிளிட்டாக அவாய்ட் பண்ணி அங்கே கேட்டிருந்தாங்க. ஸோ 3 மார்க்லேயே 30 கொஸ்டின் எழுதணும், 8 மார்க்கில் 15 கொஸ்டின் எழுதணும், 15 மார்க்கில் 2 கொஸ்டின் எழுதணும், 30 மார்க்கில் 2 கொஸ்டின் எழுதணும். ஸோ இது அப்போ இருந்த ஸ்பிளிட்டு. ஸோ இப்போ அதே சிலபஸ் தான், அதே டோட்டல் ஆஃப் மார்க்ஸ் தான், அதே ஹவர்ஸ் தான், ஆனால் கொஸ்டினுடைய பேட்டர்ன் மட்டும் டிஎன்பிசி சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பேட்டர்ன் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது இப்போ வரக்கூடிய குரூப் 2 மெயின்ஸ் நம்ம எழுத போகிறது 6 மார்க், 12 மார்க், 15 மார்க். ஸோ 3 மார்க் அப்படிங்கிறது இங்கே இல்லை, 8 மார்க் அப்படிங்கிறது இங்கே இல்லை, 30 மார்க் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் அங்கே கேட்ட 15 மார்க் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இங்கேயும் 15 மார்க் வரப்போகுது. இங்கே நம்ம இப்போ புதுசாக எழுதக்கூடிய மெயின்ஸில் எவ்வளவு எழுதணும், எவ்வளவு கொஸ்டின்ஸ் எழுதணும் அப்படின்னா 6 மார்க்கில் 15 கொஸ்டின் எழுத போகிறோம், 10 மார்க்கில் 12 கொஸ்டின் எழுத போகிறோம், 15 மார்க்கில் 6 கொஸ்டின் எழுத போகிறோம். ஸோ இது எதுக்காக இந்த வேரியேஷனை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட் டைம் எழுதுகிறப்ப 2018-19 பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறதே பெரிய டிஃபிகல்ட்டாக இருந்தது. எல்லாருக்கும் டைம் அதிகமாக கன்சம்ஷன் ஆன பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா கன்சியூம் ஆனது இந்த 8 மார்க்கில் 15 கொஸ்டின் எழுதணும்ல 120 மார்க்குக்கு, அந்த இடத்துல டைம் அதிகமாச்சு. இது எனக்கு மட்டும் கிடையாது, நான் அந்த எக்ஸாம் எழுதிட்டு வெளியில் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் கேட்ட சினாரியோ இது, ரைட். ஸோ இப்போ அந்த 8 மார்க் கடவுள் புண்ணியத்தில் இல்லை. ஸோ அப்படின்னா நமக்கு 6, 12, 15 தான், ஈஸியாக டைமை நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். ஸோ இப்போ எதுக்காக இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய பேர் மெயின்ஸினுடைய கட் ஆஃப் என்ன சார் லாஸ்ட் இயர் அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக ஒன்று, ரெண்டாவது இந்த குரூப் 2 எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நிறைய பேர் நல்ல எஃபர்ட்ஸ் போட்டு எழுதுகிறாங்க, உண்மையிலேயே சின்சியராக நம்ம மக்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய அஸ்பிரன்ஸ் படிக்கிறாங்க,
ரைட். அவங்களுடைய பேப்பர்லாம் எவாலுவேட் பண்ணிவிட்டு ரிசல்ட் வர்றப்ப, அதாவது இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கிறப்ப மார்க் வர்றப்ப, நான் என்ன தான் எழுதினாலும் எனக்கு 200 மார்க் மேலே போட மாட்டேங்கிறாங்க, 240 மார்க் மேலே போட மாட்டேங்கிறாங்க, என்னால் முடியாது போல இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்கிறாங்க. சார் எனக்கு 120 தான் வருது, 130 தான் வருது அப்படிங்கிற, இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் திருத்துவாங்க எவாலுவேட் பண்ணுறப்ப. ஸோ இங்கே இருக்கக்கூடியதோட அங்கே எந்த இன்ஸ்டியூட்டில் நம்ம படிச்சிருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய மார்க்கை விட அங்கே டிஎன்பிசியில் எழுதுகிறப்ப மார்க் இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லைனா கொஞ்சம் குறையலாம், ஸ்லைடு தான் வித்தியாசம் இருக்கும். இல்லை சில சமயம் மெயின்ஸை பொறுத்தவரை பெரிய ஹியூஜ் டிஃப்ரென்ஸும் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் எடுக்கிற மார்க் அங்கே எவாலுவேட்டில் வரக்கூடிய மார்க்கை வச்சு டிசைட் பண்ணிடாதீங்க சரிங்களா. இது இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறத பார்த்தா தெரியுதுல ஓரளவு. ஸோ 180 தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டே வந்திருக்கிறாங்க, ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தவங்களே 180 தான் எடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வச்சு பிளான் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்ப என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், கம்பல்சரியாக எல்லா குவஸ்டினையும் அட்டன் பண்ணணும், எல்லா குவஸ்டினும் அட்டன் பண்ணணும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஒன்று. ரெண்டாவது, எந்த இடத்துலையுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வைலேட் பண்ணவே பண்ணாதீங்க. பிளாக்னா பிளாக் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், புல்லட்ஸு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதில் கவனமாக இருந்து அதை பண்ணுங்கள். மூணாவது, த ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு சரிங்களா. அந்த ப்ரெசன்டேஷனுக்கு மார்க் இல்லை அப்படிங்கிறது தான் டிஎன்பிசியுடைய ரெகுலேஷன்ஸில் இருக்குது. ஆனாலும் ப்ரெசன்டேஷன் அதுதான் ஆன்சர், எவாலுவேட்டர் நம்ம பேப்பரை எப்படி படிக்கிறார், இவருக்கு மார்க் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த ப்ரெசன்டேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குங்கிறனால ப்ரெசன்டேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சார் ப்ரெசன்டேஷன் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம், ஆனால் எங்களை பொறுத்தவரையே ப்ரெசன்டேஷன் இம்பார்ட்டண்ட். அதுக்கடுத்து, கேட்குற கேள்விக்கு என்னவோ அந்த கேள்விக்கு டைரெக்டாக ஆன்சரை கொடுத்துருங்க, டைரெக்டாக ஆன்சரை கொடுத்துருங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லா குவஸ்டினையும் ஒரே மாதிரியே எழுதுங்க. ஒரே மாதிரின்னா எப்படி சார், இப்போ ஒரு 15 மார்க் கேட்கக்கூடிய கேள்வியை நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. 15 மார்க்கில் இருக்கக்கூடிய எல்லா குவஸ்டினையும் ஒரே மாதிரியே எல்லாத்தையும் ஒரே லெவல்லே எழுதிருக்கிறீங்க, அதாவது ரொம்ப பெர்ஃபெக்டாகவும் போல் ரொம்ப லோயஸ்ட்டாகவும் போல், இல்லைனா பெர்ஃபெக்டாக எழுதிங்கன்னா எல்லா குவஸ்டினும் பெர்ஃபெக்டாக ஒன் ரெண்டு நம்ம அப்படி கொடுக்க முடியாது, அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணி எழுதிடுங்க ரைட்டுங்களா. ஒரு இடத்துல ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியாகவும் இன்னொரு இடத்துல ரொம்ப லோயஸ்ட்டாகவும் ஏதோ டைம் மேனேஜ் பண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கிற மாதிரியும் கொடுக்கவே கொடுக்காதீங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது டைமிங், ஒவ்வொரு குவஸ்டினையும் அந்த 3 hours அப்படிங்கிறதுல டோட்டலாக எத்தனை குவஸ்டின்ஸ் எழுத போகிறோம், இந்த குவஸ்டினுக்கு 10 mark குவஸ்டினுக்கு 6 mark குவஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் அலாட் பண்ணணும், எவ்வளோ டைமிங் அலாட் பண்ணணும், 15 mark குவஸ்டினுக்கு எவ்வளோ டைமிங் அலாட் பண்ணணும் அப்படிங்கிறத பிரித்து வச்சுக்கிட்டு அந்த டயத்துக்குள்ளார ஒவ்வொரு குவஸ்டினையும் அப்ரோச் பண்ணி எழுதி எழுதி பாருங்கள் ரைட்டா. ஸோ இதெல்லாம் பண்ணாவே தைரியமாக நம்மளால் மெயின்ஸ் நல்லா பண்ண முடியும், நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நல்ல ஸ்கோர் வரும். இந்த தடவை வேறு வேகன்சி 5000 மேலே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய டிலே ஆகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது கண்டிப்பாக டிலே ஆகும், அது ஒரு நல்ல விஷயமாகவே ஒரு பாசிட்டிவாகவே அதை நம்ம எடுத்துக்கோமே சரிங்களா. நம்ம பட்ட கஷ்டங்களுக்கான பலன் கண்டிப்பாக அது நடக்கும், சர்வீஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த 5000 வேகன்சி, இது 1000 வேகன்சி இருக்கிறப்பையே இந்த மார்க், இப்போ 5000 வேகன்சி அப்படிங்கிறப்ப சரிங்களா நல்லா பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல சர்வீஸ் இருக்குது. ஸோ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதனால் எதுவும் டிசப்பாயின்ட் ஆக வேண்டாம். ஸோ இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இந்த 2 PDFs அட்டாச் பண்ணுறோம். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய கம்யூனிட்டிக்கில் 1st mark என்ன, லாஸ்ட் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு அவங்க இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறாங்க, மெயின்ஸில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க பாருங்கள். ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கக்கூடியவங்க ஸ்பெஷல் கேட்டகரி மார்க்கை செக் பண்ணி பார்த்துக்குங்க ரைட்டா. அதை வச்சு ஒரு அசம்ஷன் வச்சு நீங்கள் அதிலிருந்து இந்த மார்க்லேருந்து ஒரு 30 mark 40 mark அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணி எய்ம் பண்ணுங்கள் சரிங்களா. என்னை பொறுத்தவரை நான் பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸை சொல்கிறது, நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்தவரையும் 300 mark அப்படின்னம்னா நீங்கள் அதிகபட்சமாக டார்கெட்டை 250, அதாவது எல்லா குவஸ்டினும் அட்டன் பண்ணலாம், அதில் 250 mark வர்ற மாதிரி அட்டன் பண்ணணும் சரிங்களா. ஸோ இதுதான் மிக முக்கியமாக சொல்லு, அப்படின்னா தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நல்ல மார்க் கிடைக்கும் சரிங்களா. ஸோ மனசு தளர விட வேண்டாம். ஸோ இதை வச்சு உங்களுடைய லெவலை தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய குரூப் 2 மெயின்ஸுக்கு தயாராகுங்க. வரண்டா ரேசின் சார்பாக வாழ்த்துக்கள், கண்டிப்பாக வெற்றி நமக்காக காத்திருக்கிறது. நன்றி.